இப்போ இதை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை புலம் தொட்டு போகலான்னு பார்க்குறீங்களாக்கா. நானே தான் ரெண்டு வீடியோ யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை போய்ட்டு யூடியூப் சூப்பர் ஸ்டார்லாம் போட்டு விட்டு ஏனே அப்படி வந்திருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா ஒரேடி ஒன்று பார்த்துட்டு நான் ஒரு தடவை டிக்கெட்டில் பார்த்தோம். அப்போ பேசும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டு வந்து பண்ணலாமான்னு கேட்டபோது இதை மிஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கிறது, கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். இல்லைங்க, ஃபார்மலாம் பேசி பழக்கம் இல்லைங்க. இப்படி வந்து பேசுறதுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. வெளிவிட்டு விழா பரிதாபங்கள், எங்கே போனாலும் பரிதாபங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை கேட்டுட்டு ஒரு நாள் தூக்க முடியலங்க, என்னால் தூக்கமே வரல எனக்கு முதல்ல. அப்புறம் வந்து எல்லாம் யோசிச்சு பார்த்தேன், இந்த படத்தை போய் மிஸ் பண்ணிவிட்டு காலம் ஃபுல்லாக ஐயோ இந்த படத்தை விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பேசுவீங்க, நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டேன், அப்படியே கிளம்புறேங்க. ஒரு விழா வந்து ஹிட் ஆகணும்னா யூடியூப்பில் எவ்வளோ பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஆமாங்க, மக்களுக்கு பார்த்து செய்யும். உங்களை விட வாங்க செய்யறது, அதான் செஞ்சிட்டீங்களே, வாட்டி யூடியூப் சூப்பர் ஸ்டார் செய்கிறீங்களே நீங்கள் தான். அப்புறம் பாவமாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிட்டே ஸ்கோர் பண்ணுறேன். ஆமாங்க பாவங்க, நான் தான் பாவம் எல்லாம் தெரியும். காலெலாம் உடஞ்சி கதை ஏதாவது சொல்லி இந்த மாதிரி அழுது இல்லை, அது இல்லை, அதுக்கு இப்போ நாள் இருக்குல்ல. அப்போ நான் உடஞ்சிட்டு இந்த மாதிரி படுத்துருந்தேங்க, அந்த டைமில் வந்து ஃபீல் பண்ணேங்க. அந்த படத்தில் வந்து நான் ஒரு பெரிய பெரிய ஒரு ஸ்டண்ட்டு பண்ணேன். அந்த ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறத வந்து அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வந்து ஆ வெட்டி விழா கொஞ்சம் சரி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மேடை, அதனால் நல்ல வார்த்தை சொல்லி ஆரம்பிக்கணும்ன்ட்டு அதனால் இதை சொல்கிறேன். எல்லாரோட மக்கள் எல்லோரும் நினைப்பாங்க, எல்லோரும் வளமாக வாழணும், வளமாக வாழணும்ன்ட்டு. அந்த வளத்துக்கே வந்து ஒரு ஆபத்து வரும்போது பிரேக் ஈவன் பாயிண்ட், அது என்ன ஆகுது? அவனை வந்து வன்முறையில் ஆகணும், அவன் அது போராடுறான், சஸ்டெயின் பண்ணுறதுக்கு போராடுறான். அதுக்கு பேர் வந்து வன்முறை பண்ணுற ஆன்டி இண்டியனாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன கேரக்டருக்கு தான் ஆடிஷன் போனேன். அந்த அவங்களாம் ஷூட்டிங் கிளம்பி போயிட்டாங்க. சரி சார், ஓகே அப்படின்னேன். அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சி போச்சு. அது அரசியல்வாதி கேரக்டர் தான் போனேன். அந்த ஆடிஷன் பண்ணது டேப் வந்து தொலைஞ்சிருச்சு, திருப்பி வேறு ஒன்று எடுத்து அனுப்புங்கன்னார். என்கிட்ட நல்ல ஃபோன் இல்லை அப்போது, என்னோடய போரோ பண்ணி, ஃபோன் போரோ பண்ணி அதை எடுத்து அனுப்பினேன். அது பார்த்துட்டு அவர் தான் சொன்னார், இவர் தான் ராஜ் பிரகாஷ், இவர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. யார் வாய்ப்பு கேட்டு போகிறாங்களோ அவருக்கு எல்லாருக்கும் விஜயகுமார் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கார். மணிக்கடையில் நின்றுருக்க எல்லா நடிகர்களும் வந்து நடிகர்கள் அங்கே தேடிங்கன்னா நீங்கள் கிடைக்கும். ஆர்ஜே விஜே அது மாதிரி ஆளுங்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து யார் டிசர்விங் கேண்டிடேட்டு அவர் யார், ஏன்னா அவங்க சினிமாவை மதிக்கலை. ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கழுவி கழுவி ஊற்றுறானுங்க. அப்புறம் வந்து இல்லை நான் வேறு மாதிரி நினச்சேன், அது இதை மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாரி கேட்குறாங்க. அது என்ன இது, உங்களுக்கு அந்த அந்த செய்கிற தொழில் மேலேயே உங்களுக்கு வந்து மரியாதை இல்லை, இல்லை மரியாதை இல்லைல்ல உங்களுக்கு அந்த தொழில் மேலே. ஆனால் அது ஆக்சுவலாக வைரமுத்து சொல்வார், பொறாமை மாறுவேடம் போட்ட பாராட்டு, நம்மளை பார்த்து செம்ம காண்டா வரானுங்கண்ணா, நடிகர்களை பார்த்து செம்ம காண்டா வரானுங்க, கழுவி கழுவி ஊற்றுறானுங்க. அந்த இடத்துக்கு வந்து நின்னப்புறம் உங்களால் ஐயோ அப்படிலாம் பேசட்டுமா, ஐயோ அப்படியா, சாரி பிரதர், தெரியாமல் அப்படிலாம் பேசியிருப்பேன், எல்லாம் மன்னிச்சு. நான் வந்து கர்வமான ஆள்லாம் கிடையாது, நானும் ரொம்ப அப்படின்ட்டு மற்ற நடிகர் நடிகையெல்லாம் வச்சு சொல்ல வைக்கிறானுங்க. புரியுதுங்களா? அது அந்த மாதிரி படமாக ஓடுது. ஓகே, இது இப்போ ஐ நாட் டேக் மச் ஆஃப் டைம். ஓகே, விஜயகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். யார் சினிமா மதிக்கிறாங்களோ, சினிமா யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி இந்த சினிமா வருது. ஏன்னா ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினவர் இயக்குனர் கே பாலச்சந்தர், வானமேலையில் 26X. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள், 26 இயர்ஸ் நான் அங்கே இருந்திருக்கிறேன். விஜயகுமார் சாரால் நான் இங்கே வந்திருக்கேன். அந்த அது அது ஒரு ஒரு ஆனால் கூட நான் விடவே இல்லை. கொஞ்சம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தேன். விஜயகுமார் சார் சொன்னார், நீங்கள் வெயிட் கம்மி பண்ணணும், அப்போ தான் நீங்கள் ப்ளசண்ட்டாக இருப்பீங்கன்னு. எவ்வளோ நான் ட்ரை பண்ணேன், ஆனால் இவர் சொன்ன வார்த்தைக்காக நான் ட்ரை பண்ணும்போது எப்படி ஒரு லவ்வர் சொன்னால் எல்லாமே பண்ணுவோமோ, என்ன இது மாதிரி நீங்கள் ப்ளசண்டாக இருப்பீங்கன்னு சொன்னார் என்ன. அதனால் அந்த லவ்வை போய் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவர் நம்ம லவ் பண்ணுறாரு, நம்மளை வந்து ப்ளசண்ட்டாக காமிங்கன்னு நினைக்கிறார். அதனாலேயே வந்து நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஐ லவ் டு ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ஒர்க்குன்னு கூட சொல்ல முடியாது, அது விருப்பப்பட்டு செய்கிறது தானே, இதில் தான் ஹார்ட் ஒர்க் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சினிமாவை லவ் பண்ணுங்கள், சினிமா வந்து தியேட்டரில் பாருங்கள், சினிமா வாழவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா அதில் 2 ரூபா 3 ரூபா நீங்கள் வந்து உணவு உடை இருப்பிடும் எல்லாத்துக்கும் போக
மீதி வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் நல்ல படங்கள் கொடுப்பான், இல்லாட்டி விட்டு படம் எடுத்து அவனை எல்லாரையும் சாவடிப்பான். இல்லை நீங்கள் உங்கள் பசங்களை எப்படி வர வைப்பான் தேட்டருக்கு? நான் விட்டு படம் எடுத்து எல்லாரையும் தேட்டருக்கு வர வைப்பான். அப்போ நான் கல்ச்சரை போயிடுச்சு, கல்ச்சரை போயிடுச்சு. நீ அவன் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருங்களேன், அவனை கொடுக்க வேண்டிய அவனோட பங்கு சமுதாயத்தில் எல்லாரும் இருக்கணும்ல, எல்லா வேலை செய்கிறவங்களும் இருக்கணும் இல்லை, துணி விற்கிறவன், நோட் புக் விற்கிறவன், என்ன அயன் பண்ணுறவங்க எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி கலைஞர் இருந்துட்டு போட்டுமே, அவனுக்கான பங்கை கொடுத்துருங்க, அவன் வேலையை அவன் செய்யட்டும். நன்றி, வாழ்க வளமுடன். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.